ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. இன்று மார்கழி 12 நாள். திருவெம்பாவையின் 12 பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம். நிலைத்த இன்பமான பிறவாமையை எங்களுக்கு தர வேண்டும் என்று சென்ற பாட்டில் வேண்டிக் கொண்ட கண்ணீர்கள் அப்பிறவிப்பினி நீங்க வேண்டுமாயின் இறைவன் சிவபெருமானை பற்ற வேண்டும் என்று இப்பாடல் நமக்கு விளக்குகிறது. இனி இப்பாடலையும் அதற்கான பொருளையும் பார்ப்போம். ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளைச்சிலம்ப வார்க்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிக்குழல்கள் மேல் வண்டார்ப்பம் பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொன்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய் இறைவனின் பரந்த அன்பை பாராட்டி நீராட நினைவு கொண்ட கண்ணியர்கள் அதற்கேற்ற வண்ணம் ஆர்த்த பிறவித்துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் என்று இப்பாடலை துவக்குகிறார் மாணிக்கவாசகர். வினைகள் இருவகைப்படும். ஒன்று நல்வினை, மற்றொன்று தீவினை. நல்வினை செய்வார் இறைவனடி சேர்தலும் தீவினை செய்வார் நரகத்தை சேர்வதும் இயல்பு என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது. செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தெழைத்தேன் எம்பெருமான் என்று மாணிக்கவாசகப் பெருமானே சிவபுராணத்தில் குறிப்பிடுகிறார். அதை மேற்கொண்டுதான் ஆர்த்த பிறவி என்று இப்பாடலை தொடங்குகிறார். எனவே இப்பிறவித்துயர் அகல வேண்டுமெனில் நமக்கு புறத்தூய்மையும் வேண்டும், அதேபோல் அகத்தூய்மையும் வேண்டும். புறத்தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை இறைவனை பாடி புகழ்வதால் அமையும். எனவே அக்கன்னியர்கள் புறத்தூய்மை பெற நீராட வந்தனர். அடுத்து ஆண்டவன் அருளை பரவி பாடி நிற்பதால் மனதில் உள்ள அகையுருள் நீங்கி மனமாசும் நீங்குகிறது. அடுத்து தில்லை சிற்றம்பலத்தே ஆடும் கூத்தன். இவ்வானும் குவலையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி என்கிறார் மாணிக்கவாசகப் பெருமான். இந்த அகண்ட வெளியையே அரங்கமாக்கி பெருமான் கூத்தாடுகிறான். ஆதலின் சிற்றம்பலத்தே கூத்தன் என்கிறார். கையில் அனலை ஏந்தி ஆடுவதனால் தீயாடும் கூத்தன் என்கிறார். கூத்து இரு வகைப்படும். வினோத கூத்து, சாந்தி கூத்து. இதில் இறைவன் ஆடும் கூத்து சாந்தி கூத்து. இதில் இறைவன் ஆடும் கூத்து இந்த கூத்தானது உயிர்களின் பிறவி துன்பத்தை போக்கி இன்பமூட்டும் தன்மை வாய்ந்தது. பஞ்சபூதங்கள் 5 என்பது நாம் அறிந்ததே. வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி என்கிறார். இதில் பஞ்சபூதத்தில் முதலாவதாக வரும் வானையும் இறுதியாக வரும் நிலத்தையும் வானும் குவலயமும் என்று சொல்லி மற்ற 3 இதில் உள்ளடக்கியுள்ளார். அதேபோல் இறைவன் 5 புரிகிறான். அவையாவன படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இதில் காத்தலில் மறைப்பும் அழித்தலில் அருளலும் அடங்கும். எனவே இவை முத்தொழில்களாக காத்தல், படைத்தல், அழித்தல் என்று கூறப்படுகிறது. இப்படி நம்முடைய வினை பயன்களையெல்லாம் நீக்கி தில்லை சிற்றம்பலத்தில் ஆடுபவனும் ஆகாயத்தையும் நிலவுலகத்தையும் மற்ற எல்லா பொருட்களையும் படைத்து காத்து ஒடுக்கி விளையாடுபவனாகிய சிவபெருமானின் நமசிவாய என்ற திருவைந்தெழுத்தை ஓதி கையில் அணிந்திருக்கும் வளையல்கள் குலுங்க
தாமரை மலர்கள் பூத்து குலுங்கும் இந்த குளத்திலே சிவபெருமானுடைய அழகான திருவடிகளை போற்றி நீராடுவோம் என்று சொல்லி கன்னியர்கள் நீராடி மகிழ்ந்தனர். இப்பாடலின் உட்கருத்து என்னவெனில், நம்முடைய பிறவிப்பினி நீங்க ஐம்பெரும் பூதங்களை படைத்தவனும் உலக உயிர்களின் நன்மைக்காக ஐந்தொழில் புரிபவனுமாகிய இறைவனான சிவபெருமானை அகங்காரம் இன்றி வழிபட வேண்டும் என்பதையே இப்பாடல் நமக்கு உணர்த்துகிறது. அடுத்து திருப்பாவை பாடல் 12. வழங்குபவர் திரு புரிசை அரங்க கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியோனை வெங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. குலசேகர ஆழ்வார் ஜி அத்திருவடியிலே சரணம். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தார் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினீர் வேங்கடவர்க்கென்ன விதி என்ன எம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கருணையினால் கனிக்ரிஷ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி மார்கழி மாதத்தின் 12வது பாசுரத்திற்குள் நாம் நுழைகிறோம். இந்த பாசுரம் தொண்டை அடிப்படையாக கொண்ட ஒரு பாசுரம். அதாவது தொண்டை பற்றி இதில் வரலனாலும் இதில் வரக்கூடிய பெண்ணினுடைய சகோதரன் அண்ணன் அவர் எப்படிப்பட்டவர்ன்றத சொல்ல போகிறோம். ஆகவே முதல்ல பாசுரத்தை பார்ப்போம், பிறகு நம்ம பொருளை அனுபவிப்போம். கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலூர் எம்பாவாய். இது இன்றைய பாசுரம். இப்போ இதில் நற்செல்வன் தங்காய் அப்படின்ற வரியை பயன்படுத்தியிருக்காங்க ஆண்டாள். நற்செல்வன் என்பவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணன் வாழக்கூடிய பகுதியிலே கண்ணனுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு நண்பனை போல. கண்ணன் கூடவே இருப்பானான், கிருஷ்ணருக்கு எப்பவும் தொண்டு செய்யக்கூடிய நல்ல குணம் படைத்தவன். அவனுடைய தங்கையா இந்த பாசுரத்தில் வரக்கூடிய பெண், அவளை எழுப்புறாங்க. கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி. இப்போ இந்த நற்செல்வன் என்பவன் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யக்கூடியவன் சொன்னோம் இல்லைங்களா, அவனுடைய வீடு எப்படிப்பட்டதான் பாருங்க. கனைத்திலம் கற்றெருமை, இந்த மாடுகள் மாடு கூட்டங்கள் நிறைய இருக்குமா, அதாவது எண்ணிக்கையே கிடையாது, 50 இருக்குது 100 இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி எண்ணிக்கையில் கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கான் அவன் வீட்டில். அப்படிப்பட்ட அந்த மாடுகள் இவற்றையெல்லாம் கட்டி வச்சுருக்கான் வீட்டில். அந்த மாடு என்ன பண்ணுதான், கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோற. நான் ஏற்கனவே பசுவை பற்றி சொல்லும்பொழுது கூட சொன்னேன், தாயுள்ளத்தோட பசுவானது பால் சுரக்கும் அப்படின்ட்டு. அதுவும் தன்னுடைய கன்றுக்கு, தன்னுடைய குழந்தைக்கு. அதாவது நீங்கள் மாடு பால் கறக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கண்ணு குட்டிட்டுன்னு போயிட்டு காமிச்சிட்டு கூட்டுருவான். அந்த மாதிரி கன்றுக்கு இறங்கி அந்த தன்னுடைய கன்று தன் குழந்தைக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி அது பால் சுரிகிறதாம். அந்த பால் ஆனது வழிந்து போய்கொண்டே இருக்கிறதாம். இத்தனை லிட்டர் அத்தனை லிட்டர்னு கவுண்ட் பண்ணவே முடியலையாம். அந்த வீடு முழுக்க பால்
வழிந்தோடி கொண்டிருக்கிறது. எப்படி நம்ம வாசல் தெளித்து கோலம் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவுறோம் இல்லையா, வீட்டை நம்ம தண்ணியை தான் ஊற்றுறோம் ஊற்றுறோம். ஆனால் இந்த நற்செல்வனுடைய வீடு பார்த்திங்கன்னா வீடெல்லாம் பாலம். ஏன், அந்த மாட்டுக்கிட்ட போய் பால் கறக்க நின்னா தன்னுடைய கன்றை பார்த்து மகிழ்ந்த அந்த தாயானது பால இஷ்டத்துக்கு சொறி. அது எப்படி ஆகுது, நனைத்து இல்லம் சீராக்கும் நற்செல்வன் தங்காய். அவங்க வீடு புழக்கடை பக்கம்லாம் போகுது, புழக்கடை பக்கம்லாம் மண் எல்லாம் இருக்குது, அந்த மண்ணோடு இந்த பாலும் சென்று சேர்ந்து கலந்து பால் சேறு, பால் சோறும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது எப்படியா பால் சேறு சேரா மாதிரி பால் கலந்து வீடு முழுக்க பால் பால் ஆறாக ஓடுது. நம்ம ஊரில் பாலாறு இப்போ சமீபத்தில் ஓடிச்சு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஒரு வாரம் கழித்து பார்த்தா அங்கே தண்ணி இருந்ததுக்கு அடையாளமே காணும் நம்ம ஊரில், அந்த மாதிரி இருக்குது நம்ம ஊர். ஆனால் இந்த நற்செல்வனுடைய வீடு முழுக்க பால் சேராக பால் ஃபுல்லாக ஓடுது, அவ்வளோ வசதி. நற்செல்வன் யார், அந்த வீட்டினுடைய ஓனர் அவர் தான். நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய், அந்த நற்செல்வனுடைய தங்கையேன்னு அந்த பெண்ணை அழைக்கிறான். இப்போ ஒன்றுத்தில் மாமா வழிச்சா, ஒன்றுத்தில் மாமியை சொன்னாங்க, இன்னொன்றுத்தில் தலைவன் அந்த ஊர் தலைவனை பற்றி சொன்னாங்க. இப்படி ஒரு ஒரு ஆளாக சொல்லும் பொழுது சரி ஒரு பாசமலர் அண்ணன் தங்கச்சி சொல்லலாமே அப்படின்னு நினச்சி இப்போ அண்ணனும் தங்கையுமாக ஒரு அற்புதமான காட்சி நமக்கு முன்னாடி கொண்டாடுறாங்க. அந்த நற்செல்வன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னேன் நான் தொடக்கத்திலேயே, கண்ணனுக்கு தொண்டன், நம்ம கிருஷ்ணருக்கு தொண்டன். இந்த நற்செல்வன் பார்க்கும்பொழுது கொஞ்சம் ராமாயணத்துக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். ராமாயணத்தில் ராமனுக்கு லக்ஷ்மணனும் தொண்டன் தான், பரதனும் தொண்டன் தான், சத்ருக்கணனும் தொண்டன் தான். ஆனால் நம்ம வெளிப்படையாக அந்த ராமாயண கதையை அனுபவிக்கும் பொழுது பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா லக்ஷ்மணன் பட்ட மாதிரி இன்னல்கள் வேறு யாரும் படலை அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் பரதன் ராமன் கூட இல்லைனாலும் அந்த காட்டில் வனவாசத்தில் இருக்கும்பொழுது பரதன் அடைந்த இன்னல்கள் அது வேறு மாதிரியான வழி, வேறு மாதிரியான வகை. பரதனுடைய பெருமையை பற்றியும் ஒரு நாள் பேசலாம். ஏன்னா பரதன் கேரக்டர்லாம் நம்ம வந்து அதிகம் பார்க்குறதில்ல, பேசுகிறதில்ல. லக்ஷ்மணனும் எந்த விதத்திலும் குறைந்தவன் அல்ல, ஆனாலும் பரதன் அதாவது லக்ஷ்மணனே பரதன் தூக்கி சாப்பிட்டான், பரதனையே சத்ருகணன் தூக்கி சாப்பிட்டான், அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ நம்ம லக்ஷ்மணனை மட்டும் பார்ப்போம். ஏன்னு சொல்கிறான்னா, லக்ஷ்மணன் யார், ஆதிசேஷனுடைய அம்சம். பெருமாள் தான் ராமர அவதாரம் பண்ணுறார், பெருமாளுடைய படுக்கையாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன் தான் லக்ஷ்மணனாக அவதாரம் பண்ணுற. ஆதிசேஷன் அப்படின்னா என்ன தமிழ் அர்த்தம், ஆதிசேஷனுக்கு தமிழில் என்ன அர்த்தம், ஆதி என்றால் முதல், சேஷன் என்றால் தொண்டன் அப்படின்னு அர்த்தம். ஆதிசேஷனுக்கு தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா முதல் தொண்டன். அப்போ ராமருக்கு யாருங்க முதல் தொண்டன், லக்ஷ்மணன் தான். மீதி நாள் நாட்டில் இருக்கும்பொழுது எல்லா தம்பிகளோடும் ராமன் நல்லா பழகிறான். இருந்தாலும் இந்த லக்ஷ்மணன் சுமித்திரனுடைய மகனாக இருந்தாலும் ராமர் மேலே என்னவோ ஒரு அன்பு. நம்ம வீட்டில் கூட பார்த்திங்கன்னா நம்ம உறவுகள்லேயே ஒரு சிலருக்கு மட்டும் நமக்கு பிடிச்சு போயிடுது, காரணமே தெரியாது. அந்த மாதிரி லக்ஷ்மணன் சதா ராமன் கூடவே இருப்பான், சத்ருக்கணன் சதா பரதன் கூடவே இருப்பான், அந்த மாதிரி பேர். இந்த லக்ஷ்மணன் காட்டுக்கு ராமச்சந்திரமூர்த்தி கிளம்புறார் அப்படின்னும் பொழுது நானும் கூட போகிறேன்னு போகிறான். இதில் அண்ணனையும் அண்ணியையும் தாய் தந்தையாக நினச்சி வழிபட்டவன் லக்ஷ்மணன். காட்டில் இவங்க 14 வருஷம் வனவாசம் போகிறாங்க, அந்த காட்டில் ஒரு நாள் கூட லக்ஷ்மணன் தூங்கவே இல்லை. அந்த உறக்கம் வராமல் இருக்கிறதுக்கு அது ஒரு ஸ்டோரி இருக்குது, அதுக்கு போனால் நான் முதல் லைன்லேயே நின்றுருக்கணும் இன்னும் அரை மணி நேரம். அப்போது லக்ஷ்மணன் தன்னுடைய அண்ணனையும் அண்ணியையும் பர்ணசாலையிலோ இல்லை ஏதோ ஒரு இடத்திலோ படுக்க வைத்து இந்த புள்ளை பரப்பி அண்ணனையும் அண்ணியும் படுக்க வச்சுட்டு இவன் கையில் வில்ல பிடிச்சிட்டு காவலுக்கு இருப்பானோ, இரவு நேரத்தில் தூங்கவே மாட்டான். தன்னுடைய அண்ணனுக்கு அண்ணிக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த தொந்தரவும் வரக்கூடாதுன்னு சதா சர்வகாலம் தன் உறக்கத்தை மறந்து, எப்படி ராமர் சீதையை மணந்தாரோ அந்த மாதிரி லக்ஷ்மணனுக்கும் அப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு சார். ஆனாலும்
தன்னுடைய மனைவியை பிரிந்து, தன்னுடைய தாய் தந்தையரை பிரிந்து, தன் அண்ணனுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தவன் லக்ஷ்மணன். அவன் தான் முதல் தொண்டன் ஆதிசேஷன். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், சீதா பிராட்டியாவது ராமரை ஒரு 10 மாதம் பிரிஞ்சிருந்தாங்க அசோகவனத்தில் இருக்கும்போது. ஆனால் லக்ஷ்மணன் ஒரு 3 சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் ராமனை பிரிஞ்சான். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தொண்டனாக இருந்தவன் லக்ஷ்மணன். அந்த மாதிரி ராமருக்கு லக்ஷ்மணன் போல இங்கே கிருஷ்ணருக்கு யார் தொண்டனா, நம்ம பார்க்கக்கூடிய நற்செல்வன், அந்த நற்செல்வனுடைய தங்கையே. அடுத்து, கணைத்திலம் கற்றொருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்றுபால் சோற நனைத்தில்லம் சீராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி. உன்னுடைய இல்லத்தில் இது என்ன மாதம், மார்கழி மாதம், பனித்தலை, பனி மழையே பெய்யுதான். இப்போ நம்ம ஊர்லேயும் அதுதான் கண்டிஷன், பனி கொட்டு கொட்டுன்னு கொட்டுது, எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் மழை பெய்கவே பனி தள்ளி போச்சே ஒழிய, ஆனால் அப்போல்லாம் காட்ட வேண்டியதை சேர்த்து வச்சு இப்போ காட்டுது வண்டியும் முதலுமா, அவ்வளவு பனி. பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி, இந்த பனிக்காலத்திலையும் காலையில் எழுந்து நீராடி தலைக்கு கொட்டிண்டு அழகான மலர்களை, நல்ல மலர்களை இறைவனுடைய அனுபவத்தில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக சூட்டிக்கொண்டு உன் வாசல் கடை பற்றி, உன் வாசலில் வந்து நிற்கிறோம் இந்த பனியிலையும். எதுக்காக பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி அந்த கண்ணனுடைய அனுபவத்தில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக தானே. நீ தூங்கினே இருக்கியே, நம்ம பார்க்க போகிற கண்ணன் யார், எப்படிப்பட்டவன், சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற ராவணன், இலங்கைக்கு அதிபதி. அவனை சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்றன்னா வென்ற, போரிலே ஜெயிச்சார் ராமன் ராவணனை அழித்து. இப்போ இது ஒரு வார்த்தை முதல்ல இருக்கு பாருங்க, சினத்தினால். நம்ம என்ன நினைக்கிறோம், ராமருக்கு கோபமே வராது, ராமர் கோபப்பட்டதா இடமே கிடையாது. ராமரும் 2-3 சந்தர்ப்பங்களில் கோபப்பட்டிருக்கார். ஒரே ஒரு இடம் சொல்கிறேன் நான், ராமாயணத்தில் வாளியை ராமர் அழித்து விடுகிறார் சுக்ரீவனுக்காக. ஏன்னா சுக்ரீவன்கிட்ட என்ன அக்ரிமெண்ட் போடுறார், அக்னி சாட்சியாக போடுறார், சுக்ரீவா நின் பகைவர் என் பகைவர், நின் நண்பர் என் நண்பர், உனக்கு யார் நட்பும் அவன் எனக்கு நட்பு, உனக்கு யார் பகைவனோ அவன் எனக்கு பகைவன், எனக்கு பகைவன் எங்கள் அண்ணன் தான்ண்ணா. முடிச்சிட்டார் கதையை முடிச்சிட்டார். அப்போ சுக்ரீவன்கிட்ட சொல்கிறார், அப்பா இது மழைக்காலம், கொஞ்ச நாள் போட்டோம், இதெல்லாம் முடிஞ்சிட்டோம், இந்த கார்காலம் முடிந்து விடட்டும், நீ அது முடிஞ்ச உடனே உன்னுடைய சேனையை திரட்டி கொண்டு வா, நம்ம போய் சீதா பிராட்டியை தேடி அழைத்து வருவோம், ராவணனை ஜெயிச்சுட்டு வரலாம். சரின்ட்டான் சுக்ரீவன். என்ன பண்ணா, இந்த கார்காலம் முடிந்த பிறகும் ராமன் சொன்னதை மறந்து மதுவிலே மயங்கி கிடக்கிறான். ராமர் பார்க்குறார், என்னடா நம்ம சொன்ன டைம் முடிஞ்சு போச்சு, இவன் சொன்னான்றதுக்காக இவனுடைய அண்ணனை நாம் கொன்றோம், ஏன்னா வாலியும் பல தவறுகள் செய்தான், சட்டப்படி என்ன பண்ணணுமோ நம்ம பண்ணோம், இப்போ நமக்கு உதவி செய்கிறேன், வானரப்படைகளை திரட்டு கொண்டு வருகிறேன் சொன்ன சுக்ரீவன் வரலை. அப்போ கோபப்படுறான் ராமர்கிட்ட, எப்பவுமே கோபப்படுறோம் லக்ஷ்மணன் தான், லக்ஷ்மணனுக்கு தான் எப்பவுமே கோபம் வரும். ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இருக்குது, குறிப்பாக நம்மளாம் சிந்திக்க முடியாத இடங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் கூட சொல்லலாம், இப்போ சந்தர்ப்பம் இல்லை. ராமன் லக்ஷ்மணனை கூப்பிடுறார், தம்பின்னார் அண்ணாண்ணா, வாலியிடம் நான் சண்டையிட்டேன் இல்லையா, வாலியை கொன்றேன் இல்லையா, வாலிக்கு அடித்த அந்த அம்பு, வாலிக்கு நான் அனுப்பிய பானம் என்கிட்ட இன்னும் இருக்குது, இதை போய் சுக்ரீவன்கிட்ட ஞாபகப்படுத்திட்டு வாங்கிறார். கொஞ்சம் கோபத்தை அப்போ காட்டுறார் ராமர். அதனால் எந்த இடத்துலையும் கோவப்படல ராமர் ராமாயணத்தில், ஒரு 2-3 இடங்களில் தான் ராமர் கோவப்படுறார். அப்படி அதே மாதிரி ராமர் அழுத இடங்கள், அவர் இப்போ அந்த காவியம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சோகமே வடிவு தான் ராமருக்கு, அது அப்படியே உள்டா தான் நம்ம கிருஷ்ணாவை தான், பிகினிங்லாம் ஜாலி தான், ஆனால் பின்னாடி யோசிச்சு பார்த்தோன்னா கிருஷ்ணாவதாரமும் அவர் அடைந்த இன்னல்கள் 1000. அப்படி ராமர் கோவப்பட்ட லக்ஷ்மணனை போய் சுக்ரீவன்கிட்ட கேட்டுட்டு வா, வாலி மேலே போட்ட பானம் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு ஞாபகம் பண்ணிட்டு வாங்கினார். அந்த இடம் ஒரு இடம் கோவப்பட்ட இடம். அப்போ சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற ராவணனை வென்ற மனத்துக்கு இனியான், என்ன அழகான வார்த்தைங்க இது, மனத்துக்கு இனியான். ராமரை நினச்சாலே மனசுக்கு இன்பமா,
மனத்துக்கு இனியான் எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. அந்த அம்மா ஒரு 7 வயசு பெண்ணு தமிழில் எப்படி விளையாடி இருக்கிறாங்க பாருங்க. மனத்துக்கு இனியான், அதாவது நம்ம போய் நேரில் பார்க்கணும்னு அவசியம் இல்லையா ராமனை நம்ம சொன்னாலே போதுமா மனசுக்கு அவ்வளோ ஒரு இன்பமா. மனத்துக்கு இனியான் இதை வந்து சீதா பிராட்டி சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. இந்த சேனல் மூலமா இப்போ பார்த்துட்டு இருக்க நீங்களும் கண்டிப்பாக ராம பக்தராக இருப்பீங்க. நீங்கள் சொல்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை, நான் சொல்கிறதுலையும் பெரிய விஷயம் இல்லை. ஹீரோவை பற்றி வில்லன் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு நான் சொல்கிறேன். யார் ராவணன் சொல்கிறான். என்ன சொல்கிறான் ராவணன், சண்டைக்கு முத நாள் வந்து நிற்கிறான் ராமன் கூட. அப்படி நிற்கும்பொழுது அப்போ தாங்க ஃபஸ்ட்டு ராமனை நேரில் ராவணன் பார்க்குறான். ராமனுடைய அழகை பார்க்குறான் ராவணன், மயங்கி போகிறான். யார் ராவணன் அரக்கனவன். ராவணனே மயங்கி போயிட்டு என்ன சொல்கிறான், தன் பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து, டேய் இப்படிப்பட்ட பேரழகும் இப்படிப்பட்ட வீரமும் நிறைந்த இந்த ராமனை பிரிஞ்சு சீதை வருவாளா, இது நடக்கிற காரியமா, இதனால தாண்டா நான் தூக்கிட்டு வந்தேன், சீதை ராமன் கூட இருக்கணும்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் இப்போ தாண்டா எனக்கு புரியுதுன்னு ராமனுடைய வீரத்தையும் ராமனுடைய அழகையும் கண்டு ராவணன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இது. இதுதான் மனத்துக்கு இனியான். ராவணன் பார்த்த பிறகு மனத்துக்கு இனியான ஆனார் ராமர் ராவணனுக்கு. நாமெல்லாம் ராமனை நினைச்சாலே நமக்கு மனத்துக்கு இனியான் ராமன். அந்த மனதுக்கு இதமான மனதுக்கு இன்பம் கொடுக்கக்கூடிய அந்த ராமனை பற்றி பேசணும் இல்லையா, தூங்கினே இருக்க எழுந்துவா. மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய். அந்த ராமன் அந்த கண்ணன் எப்படிப்பட்டவன், இனித்தான் இனிமை நிறைந்தவன். இனி தான் அப்படின்னு பிரிச்சுக்கலாம் நம்ம. எழுந்திராய் எழுந்துவா, இனித்தான் எழுந்திராய். இதென்ன பேருறக்கம், உறக்கம் கூட இல்லை பேருறக்கம். இதுனா இவ்வளோ பெரிய உறக்கம். கும்பகர்ணனை பற்றி போன பாசுரத்தில் தான் பார்த்தோம், அந்த தூக்கம் தூங்குறியே நீ. இது என்ன பேருறக்கம், அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலூர் என்பாவை. எல்லாரும் அனைத்து இல்லத்தைச் சேர்ந்தவர்களும் உன்னை காத்து நின்று அழைத்து போக வேண்டும் என்று கண்ணனுக்கு தொண்டு செய்யக்கூடிய நச்செல்வனுடைய தங்கையே நீ எழுந்துவான்னு கூப்பிடுறாண்ட. அப்போது இந்த பாசுரத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், கண்ணனுக்கு தொண்டு செய்யக்கூடிய நற்செல்வன்ற ஒரு கேரக்டர் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ராமனுடைய நாமத்தில், இது விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் வராது மனத்துக்கினியான், இருந்தாலும் நம்ம மனசில் சொல்லிக்க வேண்டிய அற்புதமான திருநாமம் மனத்துக்கினியான். போன பாசுரத்தில் முகில்வண்ணன் பார்த்தோம், இந்த பாசுரத்தில் மனத்துக்கினியான் பார்க்குறோம். ஆகவே இன்றைய பாசுரம் மிக அற்புதமான ஒரு பாசுரம். கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்றுபால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தின்னிலங்கை கோமானை சற்ற மனத்துக்கு நீ ஆணை பாடவும் நீ வாய்திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதன்ன பேருறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலூர் எம்பாவாய் என்று சொல்லி ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சமேத ஸ்ரீ ரங்கமன்னாருடைய கருணை நம்முடைய யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிடைத்து நல்ல மனநலமும் உடல்நலமும் பெற்று பல்லாண்டு வாழ எம்பெருமானை தியானித்து இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. நன்றி, வணக்கம்.